போஸ்ட் ஆஃபீஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் அதிகமாக்கிட்டாங்க நிறைய ஸ்கீமுக்கு. நம்பர் ஒன் வந்து சேவிங் ஸ்கீம், அதில் அப்படியே தாங்க இருக்குது 4%. ரெண்டாவது டேர்ம் டெபாசிட் அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து 1 இயருக்கு நமக்கு பண்ணும்போது ஏற்கனவே 6.6 இருந்தது, நவ் 6.8. 2 வருஷத்துக்கு 6.8லேருந்து 6.9 மாற்றிருக்காங்க. 3 வருஷத்துக்கு பண்ணும்போது 6.9லேருந்து 7% ஆகவும், 5 வருடத்திற்கு 7% 7.5% ஆகவும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 10 லட்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், 5 வருஷத்துக்கு அப்புறம் 449,948 ரூபாய் கிடைக்குதுங்க. இது ப்ரீவியஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ₹36,000 வந்து நமக்கு அதிகமாக கிடைக்குது. இதே ரெக்கரிங் டெபாசிட்டாக இருந்தால் 5.8%லேருந்து 6.2% நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் வந்துட்டு 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து மினிமம் 1000 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 15 அல்லது 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். 3 மாதத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க்கில் கிரெடிட் ஆகிடும். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும். 8.2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி ஸ்கீம் இதில் வந்து 7.1%லேருந்து 7.4% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் 15 லட்சம் பண்ணிக்கலாம். மாதம் மாதம் நமக்கு 9,250 ரூபாய் கிடைக்குங்க. சிங்கிள் அக்கௌண்ட்டில் நாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் 9 லட்சம் பண்ணிக்கலாம். மாதம் மாதம் நமக்கு 5,550 ரூபாய் கிடைக்குங்க. அடுத்தது நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட். இது வந்து மினிமம் 1000 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் லிமிட்டே கிடையாதுங்க. 7%லேருந்து 7.7% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C பிரகாரம் இதில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்குங்க. அடுத்தது பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட், இது வந்து 7% அப்படியே தான் இருக்குங்க. அடுத்தது கிசான் விகாஸ் பத்ரா, இதில் வந்து முதல்ல 120 மாதத்துக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ 5 மாதம் குறைச்சி 115 மாதமாக ஆக்கியிருக்காங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு 7.2லேருந்து 7.5 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக வந்துட்டு சுகன்யா சமரிதி ஸ்கீமில் வந்து பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் வருஷத்துக்கு நம்ம வந்து ₹250 மேக்ஸிமமாக 1.5 லட்சம் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 15 வருஷத்துக்கான ஸ்கீம். ஆனால் மெச்சூரிட்டி வேல்யூ வந்து நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண டேட்லேருந்து 21வது வருடத்தோட முடிவில் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 7.6லேருந்து 8% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.